ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சிம்பு வித்தியாசமான படம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள படம் மாநாடு. இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பெரும் பொருட்செலவில் தயாரித்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் சிம்பு அப்துல் காலிக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு. சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷனும் வில்லனாக எஸ் ஜி சூர்யாவும் நடித்திருக்காங்க. மேலும் எஸ் எச் சந்திரசேகர், வை ஜி மகேந்திரன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. மாநாடு படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் முடிவடைந்த நிலையில் தற்போது அடுத்தகட்ட பணிகள் அனைத்தும் முடியும் தருவாயில் இருக்கு. இந்த நிலையில் இயக்குநர் வெங்கட் பிரபு ரசிகர் ஒருவருடன் மாநாடு திரைப்படம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. அது தற்போது இணையத்தில் வெளியாகி இருக்கு. மாநாடு திரைப்படம் எங்களுடைய புது முயற்சி. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புதிய முயற்சி தான். இந்த திரைப்படம் இவ்வளவு பிரபலமாவதற்கு சிம்பு தான் காரணம். வேறு யாராவது இதில் நடித்திருந்தால் இந்த படத்திற்கு இவ்வளவு பேர் வந்திருக்காது என்று கூறியிருக்காரு. ரசிகர்களும் மாநாடு திரைப்படத்தை நிச்சயம் ரசிப்பார்கள் என்று கூறியிருக்காரு. படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் நேற்று படத்தின் டப்பிங் தொடங்கியிருக்கு. இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்காரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. இரண்டாம் அலை உச்சமடைந்திருக்கும் நிலையில் மாநாடு திரையரங்கில் வருமா இல்லை ஓடிடியில் வெளியாகுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கு. இயக்குநர் வெங்கட் பிரபு மற்றும் டப்பிங் கலைஞர்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த புகைப்படங்களில் நடிகர் சிம்பு இல்லாததால் அப்செட்டில் இருக்காங்க ரசிகர்கள். கொரோனா பரவல் காரணமாக சிம்பு டப்பிங் பூஜைக்கு வரவில்லை என்றும் விரைவில் தன்னுடைய டப்பிங் போர்ஷனை ஆரம்பிப்பார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கு. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் மாநாடு திரைப்படத்தின் ரிலீஸிற்காக வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க சிம்புவின் ரசிகர்கள். தளபதி 65 படத்தின் மிரட்டலான வில்லன் பாலிவுட்டை கலக்க போகும் விஜய். மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு அடுத்ததாக விஜய் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் தளபதி 65 படத்தில் நடித்துட்டு இருக்காரு. இந்த படத்தை கோலமாவ கோகல, டாக்டர் போன்ற படங்களை இயக்கிய நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் முதல் முறையாக தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க இருக்காங்க. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க இருக்காரு. முதற்கட்ட படப்பிடிப்பு ஜார்ஜியா நாட்டில் நடந்து முடிந்திருக்கு. தற்போது அடுத்ததாக சென்னையில் செட் அமைத்து ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட இருக்காம். இதற்காக சென்னையில் உள்ள பெரிய ஸ்டுடியோ ஒன்றில் செட் அமைக்கும் பணி நடந்துட்டு இருக்காம். அல்லு அர்ஜுனின் அலபை குந்தபுரம் படத்தில் வந்த புட்டப்பம்மா சூப்பர் ஹிட் பாடலின் டான்ஸ் மாஸ்டர் ஜானி தளபதி 65 படத்தில் வேலை செய்ய இருக்காரு. அதனால் புட்டப்பம்மா போன்று தளபதி 65 படத்திலும் ஒரு சூப்பர் டான்ஸ் இருக்கும் என்று நம்பலாம். இப்பொழுது லேட்டஸ்ட் அப்டேட் ஆக தளபதி 65 விஜய்க்கு வில்லனாக பிரபல பாலிவுட் நடிகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கு. நீண்ட நாட்களாகவே தளபதி 65 படத்தில் வில்லன் யார் என்பதை முடிவு செய்யாமலேயே இருந்துள்ளது படக்குழு. அதற்கு காரணம் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் படமாக உருவாகும் இந்த படத்தில் அதற்கு தகுந்த தரமான வில்லன் வேண்டும் என விரும்பியிருக்காங்க. இதற்காக தெற்கில் இருந்து வடக்கு வரை உள்ள அனைத்து நடிகர்களையும் புரட்டி போட்ட படக்குழு கடைசியாக பாலிவுட் சினிமாவில் டாப் நடிகராக வலம் வரும் ஜான் அப்ரஹாம் என்பவரை ஒப்பந்தம் செய்ய இருக்காங்களாம். விஜய்க்கு செம்ம ஸ்டைலான கதாபாத்திரம் என்பதால் அதற்கு தகுந்தாற்போல் வில்லன் கதாபாத்திரம் ஸ்டைலாகவும் அதே நேரத்தில் மிரட்டல் தோற்றத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவரை தேர்வு செய்திருக்காங்களாம். சம்பந்தம் விஷயம் ஒத்து வந்தால் இவர் நடிப்பது உறுதியாகிவிடும் என்கிறது சன் பிக்சர்ஸ் வட்டாரம்.